என் அன்பு பிள்ளையே, உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா? உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா, அதை பட்டியலிடலாம். உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம், மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்திக் கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளார். நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல எண்ண வேண்டும். அதை நீ கசக்கினால்தான் உனக்கு அது வலியை ஏற்படுத்தும். அதை போலவே தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரியுதே. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை குழந்தையே. சிலர் தெரிந்து தெரியாததுமாய் செய்கின்றார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகின்றார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் நானே பொறுப்பு. உன் தவறை நினைத்து வருந்துகின்றார், திருத்திக் கொள்ளவும் நினைக்கின்றார். அது அப்படியே நடக்கும். உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வருகின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன். அதனால் நீ எதற்கும் கவலைப்படாதே. எதற்காக பயப்படுகின்றாய்? நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் குழந்தையே. வாழ்க்கையில் உன் துன்பங்கள் என்பது காற்றாடி போலத்தான். காற்று எந்த திசையில் இருக்கின்றதோ அந்த திசையில் தான் அது பறக்கும். அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது குழந்தையே. அதுபோல்தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான். சந்தோஷத்தை ஆனந்தமாக எடுத்து ரசிக்கின்றார், கஷ்டத்தை கண்டு ஓடுகின்றார். அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது. இரண்டையுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் மாறும். நீ எதற்கும் பயப்படாதே. உனக்கு யாரும் துணையில்லை என்று நினைக்காதே. நீ நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி காண்பாய். மிக விரைவில் உன்னை நான் உயர்த்தி காண்பிப்பேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே. ஒன்று நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது. யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது குழந்தையே. உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப் போகும் வெகுமதிகள் கோடி கோடியாக இருக்கப் போகின்றது. நல்லது நடக்கும், நிச்சயம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன் தங்கமே. தாங்கி பிடிக்க தாயா, தூக்கி நிறுத்த தந்தையா, உன் சாகி நான் இருக்க நீ ஒருபோதும் விழுந்து போக மாட்டார். பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தம் உண்டு குழந்தையே. ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள். அந்த ஆயிரத்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயிலும் போதாது என்பதை நினைவில் கொள். எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம்தான். என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. உன் சுமையை நான் சுமக்கின்றேன். மனிதர்கள் எத்தனை மார்பேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். உன் வாழ்க்கைக்குள் இந்த சாயப்பாவின் வருகையால் நீ உயர்ந்த நிலையை அடைவா. நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தங்கமே. உன் லட்சியத்தை அடையும் நேரம் வந்துவிட்டது. நீ எதற்குமே கவலைப்படாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய். இந்த சாகி உனக்கு துணையாக உன் அருகில் இருந்து உன்னை வெற்றி பெற செய்வேன். இனி நீ மகிழ்ச்சியாக வாழ்வா. என் வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கிவிட்டேன். உன் கவலையை போக்க நான் விரைந்து வருகின்றேன். என் வருகைக்காக காத்திரு. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே. உனக்கு இனி நல்லது நடக்கும். நீயும் திரும்ப திரும்ப நல்லது நடக்கும் என சொல்லும் போது அதுவே நடக்கும். நிம்மதியாக இரு.
உதவ வரவில்லை என்று புலம்பாதே. நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டு தான் இருக்கின்றேன். எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றாய். இன்று என்னை தரிசிக்கவா? உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. உனக்கு உயிரான உறவிடம் உன்னை சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது. இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன். என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு குழந்தையே. உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே. வாழ்வில் பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழி, ஆனால் நேரத்தை தகுதியானவர்களுக்கு மட்டும் செலவழி. ஏனென்றால் தேவைப்படாதவர்களுக்கு நீ செலுத்துகின்ற நேரமும் காட்டுகின்ற அக்கறையும் கடலில் பெய்யும் மழை போல் உதாசீனப்படுத்தப்படும். காலங்கள் கடந்து போகலாம், காயங்களும் மறைந்து போகலாம், ஆனால் என் மீது நீ கொண்ட பக்தி மட்டும் உன் மனதில் என்றும் மாறாது குழந்தையே. உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே. காலங்கள் மாறும், நான் மாற்றுவேன். வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத பலமான வாழ்வை நீ வாழப் போகின்றாய். நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே. நான் இருப்பேன் என்றும் உனக்கு நிழலாக கலங்காதே. உனையின்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை. நீயே நித்தியம், நீயே சத்தியம். என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. மகிழ்ச்சியை ஆள தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது. இனி அனைத்தும் சுபமாக நடக்கும். நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமில்லை. அதை விட சிறந்த ஒன்றிற்கு உன்னை தகுதிப்படுத்தத்தான். இன்பத்தில் வாழ்க்கையை ரசித்துக்கொள், துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள். தினம் ஒரு புதுநாள் கொடுக்கின்றேன். நீ ஏன் பழைய கவலைகளையே சுமக்கின்றாய்? நாள் காட்டியை போல் கவலையை கிழித்து வீசு. ஒவ்வொரு நாளையும் புதிதாய் துவங்கு. உனக்கான விடியல் வெகு தூரம் இல்லை. எதையும் எதிர்கொள், எதுவும் உன்னால் முடியும். ஏனென்றால் நீ சாகியின் பிள்ளை. இது எனக்கு ஏன் நடக்கின்றது என்பதற்கு பதிலாக இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என யோசி. எல்லாம் மாற துவங்கும் குழந்தையே. பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை. துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறேதும் இல்லை. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்கமே, நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை. நானே கதியென்று வாழ்கின்றாய். பின் ஏன் இந்த அழுகை, மனக்குழப்பம்? உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றால் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள். அமைதிக்குள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றாய். பிரச்சனைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன். தீர்ப்பை திருத்தி அமைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் உனக்கு. நீ உயர்ந்த இலக்கை அடைவா. உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும். என் வார்த்தைகளை நம்பு. உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழி நடத்தி என்றும் உன் துணையிருப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பார். இது எனது அருளுடன் கூடிய ஆசீர்வாதங்கள் உனக்கு. உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன். அதுவரை சற்றே பொறுமையாகிரு. என்னிடம் வந்த பின் நீ அழலாமா? உனக்கு ஆறுதலும் நானே, நல்ல மாறுதலும் நானே. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். இதுவே பிரபஞ்ச நீதி. நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் குழந்தையே. ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது. அமைதியாக காத்திரு, பதற்றமடையாதே. நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன். அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம் தங்கமே, விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றுவேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும்
அதனால் தான் இச்சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கின்றேன். இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன். என் மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையோடுகிறேன். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. கலங்காதிரு. சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாகட்டும், தாங்க முடியாத வேதனையாகட்டும், உன்னுடன் மாதா, பிதா, குரு, தெய்வமாக உன் மனதினுள் சாகி அரியாசனமிட்டு வீற்றிருக்கின்றேன். என்னை மனதார சரணடை. உன் மனதில் சாந்தி நிலவட்டும். நம்பிக்கையையும் பொறுமையையும் உனது அணிகலனாக அணிந்திரு. நல்லதே நடக்கும் குழந்தையே. நல்லதை மட்டுமே நினை, மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். உன்னை இருள் சூழ்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. ஏன் பொலி எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் இருக்கும். என் மீது பக்தி உள்ளோர்க்கு குறையேதும் உண்டோ, அவர் மனதால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ, அது அவரிடம் உழைப்பு ஏதும் இல்லாமலேயே வந்து சேரும். சந்திக்காத பிரச்சனை நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை. கலங்காதே. எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய். நான் உனக்கு துணையிருப்பேன். பக்தியோடு யார் எதை தந்தாலும் அதை நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன். நீயோ உன்னையே தந்துவிட்டா. உன்னை காக்க உனக்காக அவதரித்தவன் நான். என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னை என் கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாப்பேன் தங்கமே. கலங்காதே, தயங்காதே. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே. என்னை தாண்டி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. நான் இருக்கின்றேன். விதி சதி என புலம்புகின்றாயே, இந்த விதியை எழுதியவனே நான் தானப்பா. உன்னை என்னிடம் வரவைத்த விதி வாழவும் வைக்கும். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பிருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். நீ தேடும் நிம்மதி, ஆரோக்கியம், ஆனந்தம் அனைத்தையும் தருகின்றேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். குழப்பத்திலிருந்து விடுபடு. உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு உளியாக இருக்கும். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தித்தரப் போகின்றேன். உன் கனவு நினைவாகும். அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு. அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு. நான் உனக்கு துணையிருப்பேன். நம் இருவரின் உறவிற்கு காரணம் நம்பிக்கையே. அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கின்றதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன். எந்த அளவில் உன்னில் உள்ளதோ அதே அளவில் நான் உன்னுள் இருப்பேன். உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலும் விசுவாசம் ஒன்றே. நீ என்னை பூரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னுடையவன். உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே. உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன். எதையும் கண்டு கலங்காதே. அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு. தேடலை மட்டும் நிறுத்திவிடாதே தங்கமே. நான் உன்னுடன் இருக்கையில் எதற்குமே கலங்காதே. நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையுடன் இரு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. வெற்றி நிச்சயம். பொறுமை மிக முக்கியம். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது கூட அதில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே பார்த்து பழகிவிட்டீர்கள். அதனால்தான் கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு நான் செய்த நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள். உங்கள் நலன் விரும்பி நானே என்று நம்புங்கள். யார் தலையில் என்ன எழுதியிருக்கின்றது என்று யாருக்கும் தெரியும்? யாருக்கும் தெரியாதல்லவா? மனிதர்களாக இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும். நடப்பது எல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கும். எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய்? உன் கடமையை கண்ணாக செய். நடப்பதெல்லாமே நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு. கோவிலுக்கு வர முடியவில்லையே, என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே. குழந்தையே, என்னை நீ மனதால் நினைத்தால் போதும். உன் மனம் கருவறையாகி அதில் நானே உனக்கு காட்சி கொடுப்பேன். உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே.
உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது. இனி எல்லாமே வெற்றித்தான். உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயங்கேன். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.